இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பின்கழுத்து டிசைனர் ப்ளவுஸு ரொம்பவே கழுத்து பெருசாகிட்டால் எப்படி சின்னது பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அந்த தோழி அனுப்பிய அந்த ப்ளவுஸ் வாட்ஸ்அப்பில் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்கவுமே உங்களுக்கு நெக்கு சுற்றிலுமே அந்த ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கு வந்து ஃபுல்லாக அது அவங்க கரெக்டாக பண்ணி தான் அந்த நெக்கை வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஆழமும் அகலமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஃபினிஷும் பண்ணியாச்சு. கொஞ்சம் எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி என்கிட்ட ப்ளவுஸ் இல்லைன்னாலும் உங்களுக்கு நான் ஏதோ ஒரு ப்ளவுஸில் அந்த மாதிரி நெக்கு பெருசாக இருந்தால் எப்படி அந்த மாதிரி டிசைன், இப்போ இதில் முழுக்க டிசைன் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை நம்ம எப்படி சின்னது பண்ணலாம், அதையும் ஒரு டிசைன் செஞ்சு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அதுக்காக அந்த ப்ளவுஸோட கிளாத்தை கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு அது எப்படி சின்னதாக்கணும்னு புரியும். இப்போது அப்படியே ஒரு டபுள் லேயராக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிளாத்தே உங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேல் கிளாத்தையே நீங்கள் வச்சுட்டு உள்ளே உறுத்தாமல் இருக்க லைனிங் கிளாத்தை அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் நல்லாவே ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 இன்ச் வச்சுருப்பாங்க. அதை அகலம் வந்து 7 இன்ச் இருக்கலாம் போல் தோணுது. அதனால் அந்த அளவுக்கு நம்ம 7 இன்ச்சுன்னா நம்ம ஒரு கூட ஒரு 5 இன்ச்சை சேர்த்து ஒரு 12 இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். இவ்வளோ வந்து 12 இன்ச். இது வந்து சாதாரண கிளாத்து தான். இதை நான் டபுளாக போட்டிருக்கேன், அதாவது மேலே மடிப்பு வர்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ இந்த அகலம் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு தான் நீங்கள் உயரம் குறைக்க போகிறீங்க அப்படின்னா கூடுதலாகவே ஒரு 2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. அது கீழே மிச்சமானாலும் நம்ம அதை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த ஓரத்தில் இருந்து ரொம்ப எட்ஜாக இல்லாமல் கொஞ்சம் அது பைப்பிங் மாதிரி தெரியட்டோம்னு அந்த ஓரம் விட்டுருக்கேன். இதில் இருந்து நம்ம லேஸை அட்டாச் பண்ணுறோம். இப்போ ஒரு ஓரத்தில் லேஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே தொடர்ச்சியாக நம்ம ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு லைனாக ஒரு 4 வச்சுக்க போகிறோம். 4 லைனை இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த உயரம் கழுத்தோட உயரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இந்த லேஸ் வச்சிங்கன்னா போதும். இன்னும் கூட ஒரு லேயர் வைக்கணும்னாலும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு நடுபாகம் தான் உயரம் வரப்போகுது. அதனால தான் நான் வந்து 4 தான் வச்சேன். இன்னமும் கூடுதலாக உங்களுக்கு தேவைப்படும்னாலும் வைக்கலாம். இதை வந்து நீங்கள் புதுசாக தைக்கிற ப்ளவுஸில் கூட அப்ளை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது அப்படியே ரெண்டையும் சமமாக மடிச்சுக்கிட்டோம். மடிச்சுக்கிட்டு இந்த மடிப்பில் 1.5 இன்ச் அளவுக்கு நான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே டாட் மாதிரி கிராஸாக ஒரு தையல் போட போகிறோம். உங்களுக்கு அது சரியாக வரலன்னா வளைக்காமல் வரணும். அதனால் இப்படி வச்சு நீங்கள் ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த கோடு போட்டுக்கிட்டு தையுங்க. ஏன்னா அது கொஞ்சமும் வளைவில்லாமல் வந்தால் தான் சரியாக வரும்.
இப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இதை எடுத்து அப்படியே நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை உயரம் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த ஷோல்டர்லேருந்து சரியான அளவை நீங்கள் இப்படி எடுத்து அந்த அளவை குறிச்சிக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வைங்க. இப்போ இந்த இடத்த இந்த மாதிரி நம்ம பிடிச்ச அந்த டாட்டோட இந்த துணி இருக்கு இல்லையா, இதை இப்படி சமப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை சுற்றிலுமே ஹெம்மிங் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த இடம் வந்து தூக்காமல் சரியாக வரும். ஒரே பக்கமாக இருந்தாலும் தடிமனாக இருக்கும். முதல்ல பொருத்தி வச்சுட்டு குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் தையுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்த இந்த உயரம் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும்னு நினச்சிங்களோ அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்காக தான் இந்த லேயர் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு அதிகமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படி பாருங்கள், நீங்கள் கேட்குற அளவுக்கு சரியாக வந்துட்ட உடனே அதையே வச்சு தையுங்க. இப்போ இது உங்களுக்கு முற்றிலும் ரொம்பவே புதிய டிசைனாகவும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் கழுத்தை சின்னதாக்குறதுக்காக தான் செஞ்சீங்கன்ற ஒரு அடையாளமும் இல்லாமல் ஆகிடும். சரியா? இது நிச்சயமாக வந்து நிறைய தோழிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.